ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ என்கிட்ட கேட்டிருந்தீங்க, நம்ம காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த மாதிரி ஆதார் கார்டு வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சில் சொல்லிருக்காங்கன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்கிட்ட சில பேர் கேட்டிருந்தீங்க, ஆனால் இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எத்தனை வருஷம் வேலிடிட்டி அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 5 வருஷங்க, ஓகேங்களா? எனக்கு 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, நான் எப்படி ரினியூ பண்ணுறேன் அப்படின்றதையும் பாருங்கள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதில் எப்படி ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குதான்னு நம்ம செக் பண்ணுவோம், ஓகேங்களா? வாங்க, இதுதான் அஃபீஷியல் வெப்சைட்டு. ஸோ டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி வரும். ஸோ ஜஸ்ட் ஒரு கேன்சல் கொடுத்துருங்க, உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதுதான் இப்போ வந்து புதுசான ஒரு வெப்சைட்டு நம்மளுக்கு. கீழே போனீங்கன்னா நிறைய இருக்கும். இதில் நீங்கள் நமக்கு தேவையான என்னன்னாக்கா மெனுவில் செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? இல்லை எம்ப்ளாயி கார்னர் அந்த மாதிரிலாம் இருக்கும், ஓகேங்களா? அப்படியே கீழே வாங்க. நியூ யூசர், ரெஜிஸ்டர்டு யூசர், ஃபர்காட் யூசர் ஐடி, ஃபர்காட் பாஸ்வேர்ட், இது மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் ஒரு புது யூசராக இருந்தீங்கன்னாக்கா நியூ யூசர் ஓப்பன் பண்ணுங்கள், அது உள்ளே போங்க. அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அது எல்லாமே கொடுங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ யூசர் கிடையாது, ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம். ஸோ ரிஜிஸ்டர்டு யூசர் தான் போகிறேன், ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய பதிவு செய்ய விளைவோர், அதை புதுசாக பதிவு பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க. அப்படிலாம் ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்றது இருக்குது, நான் ஏற்கனவே பதிவு செஞ்சுருக்கேன், ஸோ அது கொடுக்குறேன். இப்போ என்னுடைய பயனாளர், அதாவது என்னுடைய யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்ட் நான் கொடுக்க போகிறேன், ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து லாகின் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டேங்க. எனக்கு உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா மேலே என்னுடைய வெல்கம் இன்ஃபன்ட் ராஜன் இருக்கா, ஸோ கேண்டிடேட் டேஷ் போர்ட் இருக்கா, யுவர் ஓடிஆர் சப்ஸ்கிரிப்ஷன் ஹேஸ் பீன் எக்ஸ்பைர்டு, ப்ளீஸ் கிளிக் ஆன் ரினியூ மை ஓடிஆர் ஃபார் ரினியூவல், ஓகேங்களா? கீழே டேட் பாருங்கள், 5/8/2015 நான் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன், 5/8/2020 முடிஞ்சிருச்சு எனக்கு. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ரினியூ பண்ணால் தான் எனக்கு உண்டு, ஓகேங்களா? ஸோ ரினியூ மை ஓடிஆர் கொடுக்குறேன். மேலே பாருங்கள், என்னுடைய மெயில் ஐடி இருக்குது, என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது, கீழே என்னுடைய லாகின் ஐடி இருக்குது. அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்கு, ஸோ 150 ரூபா கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் மெத்தட் இருக்குது, பேமெண்ட் டைப் இருக்குது, ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேமெண்ட் கேட்வேன் இருக்குது, நான் ஒரு எஸ்பிஐ கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? பேமெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைன் கொடுத்துட்றேன். இங்கே கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெஃப்ட்ன்னு இருக்குது. இதில் வேறு ஆப்ஷன் இருக்கு, பார்ப்போம். பேமெண்ட் கேட்வே இருக்குது, அதில் போய் பார்ப்போம், அதுவும் ஆன்லைன் கொடுப்போம், அதுவும் வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு தான் வருது. ஸோ ஓகே, அதை நான் எஸ்பிஐ கொடுத்துப்பேன், ஓகேங்களா? ஆன்லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ டெபிட் கார்டு நெஃப்ட்ன்னு இருக்கா, நம்ம டெபிட் கார்டு கொடுத்துப்போம், ஓகேங்களா? ஸோ அதே தான், 150 ரூபா தான். ஸோ ப்ரொசீட் பே கொடுக்குறேன், இங்கே வந்து டீட்டெயில்ஸ் இருக்கு பாருங்கள். டு ப்ரொசீட் வித் த பேமெண்ட் ப்ளீஸ் கிளிக் ஆன் தி பே நவ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் பட் பிட்வீன் பட்டன் பிலோ, ஆர் இன் கேஸ் யூ வாண்ட் டு கேன்சல் த பேமெண்ட் ப்ராசஸ் தென் கிளிக் ஆன் தி கேன்சல் பட்டன், ப்ளீஸ் நோட் தட் நோ சேஞ்சஸ் இன் த டீல்ஸ், நம்ம நார்மலாக கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? சம்மரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் பேமெண்ட்டுன்றதில் வெறும் 150 ரூபா மட்டும் தான் எடுக்கிறாங்க. பே நவ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் கொடுக்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ நெட் பேங்கிங் யோனோ சார்ஜஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் சார்ஜஸ் இருக்குது அதர் பேங்க்ஸுக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் டெபிட் கார்ட்ஸு, ரூபே கார்டு ஒன்லி அலோடுன்னு போட்டிருக்காங்க, ஓகேங்களா? அது கீழே பார்த்திங்கனா அதர் பேங்க் டெபிட் கார்ட்ஸ் இருக்குது, கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது, ஓகேங்களா? பட் நாம் என்ன பண்ணுறோன்னா டெபிட் கார்டு தான் சொல்லியிருக்கோம், இங்கே வந்து நீங்கள் ஆன்லைன் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? டெபிட்னால் டெபிட்டே கொடுங்க. ஸோ நான் ஸ்டேட் பேங்க்கில் டெபிட் கார்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் டீட்டெயில்ஸு, மேலே ரெஃபரன்ஸ் நம்பரு, அமௌண்ட்டு, டிடிஓ கோடு, என்னது டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன அமௌண்ட்டு, அந்த இதெல்லாம் வந்துருக்குது. ஓடிஆர் ரினியூவல், ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துப்போம். தமிழ் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் ஒன்லி கொடுத்துருக்காங்க, கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். இப்போ என்னுடைய டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கேன், கார்டு நம்பர், எக்ஸ்பீரியட், கார்டு ஹோல்டர்ஸ் நேம், இதெல்லாம் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் நான் கொடுக்க போகிறேன், கொடுத்துட்டு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ நான் பேமெண்ட் பண்ணிட்டேன், ஓகேங்களா? ஸோ கார்டு நம்பர் அண்ட் டீட்டெயில்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி வரும், கால் டு ஏ மெம்பர் ஃபங்க்ஷன் ஹேஸ் ரோல் நோ நல் சம்திங் இது வருது, ஓகேங்களா? வெயிட் பண்ணுவோம். ஹை ஃபேமிலி, ஒரு சின்ன இஷ்யூ நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் ஃபேஸ் பண்ணுறோம். என்னன்னாக்க இப்போ நீங்கள் வந்து பேமெண்ட் ஒரு வேலை பண்ணிட்டுருக்கீங்கன்னா, ஓகேங்களா? அதான் நான் இப்போ ரினியூவலுக்காக கொடுத்துருந்தேன். ஸோ ரினியூவல் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ நம்ம இதில் போயிட்டு பண்ணியிருந்தோம், ஓகேங்களா? அதாவது பேமெண்ட் வந்து 2 தடவை அமௌண்ட் எடுத்துட்டாங்க, ஓகேங்களா? பட் ஆனால் நம்மளுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகலை, இதுமாதிரி 504 ஃபஸ்ட் டைம் வந்துச்சு. ஸோ வெப்சைட் பிரச்சனை சொல்லி திரும்பி 1 தடவை போட்டேன், பட் ஆனால் காசு லாக் ஆகுது, அதாவது காசு எடுத்துருவாங்க, பட் ஆனால் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு காட்டல, ஏன்னா வெப்சைட் சர்வர் வந்து சரியில்லை இன்னைக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உடனே யாரும் பண்ண வேணாம், வெயிட் பண்ணுங்கள், டைம் எடுத்துக்கோங்க, அவசரப்பட்டு பண்ணிட்டு காசு லாக் பண்ணிக்காதீங்க. நான் இப்போ தான் வந்து மெயில் போட்டிருக்கேன், இந்தமாரி மெயில் எதுக்கு போடணும்னா இன்கேஸ் உங்கள் அமௌண்ட் வச்சு லாக் ஆகிடுச்சுனாக்கா
இங்கே வந்து ரெண்டு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதில் ஒன்று தான் நம்மளுக்கு ஹெல்ப் டெஸ்க் அட் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் டாட் இன் ஓகேங்களா, அதுக்கு தான் நீங்கள் வந்து மெயில் போடணும். நான் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட், அதாவது அமௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக செல்ல அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும், இதுக்கப்புறம் இந்தமாரி எரர் காட்டுச்சில எரர் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு, ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்து அனுப்பியிருக்கேன். அதேமாரி பேமெண்ட் என்னுடைய காசு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருப்பாங்களே ஒரு மெசேஜ் வரும்ல, ஸோ 150 ரூபீஸ் 2 times அந்த ரெண்டுத்தையும் நான் மெசேஜ் போட்டு அனுப்பியிருக்கேன், அவங்க எப்படி ரிப்ளை பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பண்ணுங்கள். இப்போ யாரும் பண்ண வேணாம், மேபி நிறைய பேர் பண்ணிருக்கலாம், இல்லை அவங்களோட வெப்சைட்டு இப்போ தான் மாற்றிருக்கிறாங்க, கொஞ்சம் அப்டேட் பண்ணிருக்காங்க உங்களோட வெப்சைட்டு, ஸோ அதனால் கூட இப்படி ஆகலாம் சரிங்களா. அப்படி இல்லை மேலே ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் கால் பண்ணிட்டு கேட்கலாம் ஓகேவா. ஸோ இப்படி தாங்க ரினியூவல் பண்ணுறது, அந்த ப்ராசஸ் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது ஓகேவா. இதில் ஹோம் போவோம் சரிங்களா. ஸோ கீழே வந்து மற்ற இதெல்லாம் இருக்குது, நீங்கள் வேறு வேணா பார்த்துக்கலாம். இன்னார் வழிமுறை அறிவுரைகளும் நிரந்தர பதிவு விவரங்கள் அறிவிக்கைகள் விண்ணப்பிக்க நுழைச்சிட்டு பதிவிக்கம் ஓகேங்களா, இதர தகவல்களில் போய் பாருங்கள். இல்லை இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை வந்து ஆட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து தெரியல, என்ன ரீசன்னா என்னுடைய இந்த ரிஜிஸ்டர்ட் யூசர் உள்ளே போய் பார்த்தது எனக்கு தெரியும் ஓகேங்களா. அது நான் இன்னொரு தடவை ட்ரை பண்ணுறேன். ஸோ பாருங்கள், நான் ரெண்டு தடவை அமௌண்ட் பே பண்ணிட்டேன், பட் ஆனால் இன்னும் எனக்கு வந்து ரினியூ ஆகலை ஓகேங்களா. ஸோ அவங்களோட பேமெண்ட் இதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, ஸோ தயவு செஞ்சு யாரும் போய் காசு லாக் பண்ணிக்காதீங்க நீ மாதிரி ஓகேவா. ஸோ வெயிட் ஃபார் தட். ஸோ எனக்கு திரும்ப எப்போ மெயில் வருதுன்னு அவங்களுக்கு அப்போ அப்டேட் பண்ணுறேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஓகேங்களா. எல்லாம் கரெக்டாகிடுச்சுனாக்க சொல்கிறேன், அந்த டைமில் நீங்களும் போயிட்டு பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. பை ஃபேமிலி, டேக் கேர். இப்போதைக்கு இது உள்ளே போனால் மட்டும்தாங்க நம்மளால் பண்ண முடியும் ஓகேங்களா. அதாவது அந்த ஆதார் நம்பர் வச்சு இணைப்பை பற்றி சொல்கிறாங்களான்ட்டு, எனக்கு இது கிளியரானால் தான் நான் அதை பற்றி வீடியோ போட முடியும். ஸோ ஓகேவா, நான் உங்களுக்காக முடிச்சிடலாம் நினச்சேன், பட் நம்ம ஒரு வெப்சைட் இந்தமாதிரி இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா. பை ஃபேமிலி, டேக் கேர்.